ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு கத்திரிக்காய் சுட்டு பிசையிறது எப்படின்னு பார்ப்போமா? இதுக்கு மூணுலேருந்து நாலு சைஸ் பெருசாக இருக்கிற கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காயை கேஸ் அடுப்பில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி நல்லா கருக்கி எடுத்துக்கோங்க. ஒரு அரை நெல்லி சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கருக்கிட்டு ஆற விட்டு தொளிய உரிச்சுக்கோங்க. அந்த கத்திரிக்காயோட பல்ப் தொளி நீக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியை நறுக்கிக்கணும். ஒரு கப் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கினது நல்லா நொறுங்க பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலவாய் பாத்திரத்தில் இந்த கத்திரிக்காய் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி கரைசல், ரொம்ப தண்ணியாக கரைக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கிட்டு அதோடு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றுரை கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். ஒரு சொட்டு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகும் ஒரு பட்டை மிளகாயும் தாளிச்சு கொட்டி சேர்த்துனிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. எல்லா வகையான கூல் நீராகாரத்துக்கு அருமையான காம்பினேஷன். ஸோ ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.